गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाभारति अकाडमी। इंकी डिस्कशन वो न्यूरल कंट्रोल अंड कोऑर्डिनेशन सेशन 11 सेंट्रल नर्वस सिस्टम अल सेंट्रल न्यूरल सिस्टम सेशन 2 वन बाय वन वी विल गो। इनकी डिस्कशन नम्बर फोर ब्रेन पी पाकल। फोर ब्रेन प्रोसन सेफलान डयन सेफलान ट्रिलियन सेफलान रे पाता। सो डयन सेफलान पार्ट्स नम्बर पाकल। फर्स्ट पार्ट नम्बर सेरिब्रम पाता। लेयर्स ऑफ सेल्स विच कन्वर्स द सेरिब्रल हेमिस्फीयर इज सेरिब्रल कॉर्टेक्स। सेरिब्रल कॉर्टेक्स ने याद पेर वच्चिरुक्कारा। फर्स्ट आउटर एरिया इरुंदा कॉर्टेक्स, दट इज द टॉप मोस्ट एरिया, दट इज द फर्स्ट पॉइंट। सेकंड वंदु इट इज द आउटर लेयर, दट इज व्हाई इट इज कॉल्ड कॉर्टेक्स ऑफ ग्रे मैटर। ये ग्रे मैटर आगे ये ग्रे कलर अंदर टॉप लेयर ये ग्रे कलर ऐं ग्रे कलर नर्व सेल्स लिपिड मायलिन शीथ अब ग्रे कलर मेल और लिपिड मायलिन शीथा दैट विल बी व्हाइट। नाम न्यूरोलॉजी पढ़िबूद इट इस ग्रे मैटर, इट इस व्हाइट मैटर अब प्रिच पड़ी। So it is grey matter. Cortex top layer is grey matter. The grey matter is specialty na. It is found only in the mammals. Paluti nangalam mattum na grey matter irukku ella adathilum kedaiyadhu. Meedhi ella white layer ah dhaan irukum. Indha grey matter irukka adathudey meaning enna na, nerve cells are concentrated here. ஏராளமான நெர்வ்செல்ஸ் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா செல் பாடிஸ் கான்சென்ட்ரேட் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா ஆக்சான்ஸ்ல தான் மைலின் சீத் இருக்கும் என்ன, அப்போ பாடிஸ் எங்கே அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கோ தேர் இட் கிவ்ஸ் தி கிரே கலர், தேர் இட் கிவ்ஸ் தி கிரே கலர். அப்போ இதனுடைய பர்பஸ் என்னென்னா, இம்பல்சஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ப்ராசஸிங்கில் ரொம்ப குயிக் பணியாக நடக்கிறதுக்காக அந்த ஏரியால அது இல்ல, குஷனிங் அங்க இல்ல. குஷனிங் இஸ் சம் अदर பிளேஸ். லார்ஜ் மேமல்ஸ் இன்குளூடிங் ஹியூமன் பீயிங்ல சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி செரிபிரல் கார்டெக்ஸ் ஃபோல்ட் இன்டு கைரை ரிட்ஜ் ரிட்ஜ் ஆகவும் அண்ட் சல்கை. அதாவது இந்த செரிபிரல் கார்டெக்ஸ்ல மட்டும், செரிபிரத்தல மட்டும், கார்டெக்ஸ்ல செரிபிரத்தல மட்டும் பிரைன் வந்து ரிட்ஜஸ் ஆ ஃபார்ம் ஆகுது. ரிட்ஜஸ் என்ன அர்த்தம்? சிம்பிள், நம்ம நிலத்தில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் மேடு இருக்கும், ரெண்டு பக்கம் பள்ளம் இருக்கும், அடுத்த ஒரு மேடு இருக்கும், அப்புறம் ரெண்டு பக்கம் பள்ளம் இருக்கும். இவர் மேடு பள்ளமாக மாற்றி மாற்றி இருக்கும். அந்த மேடாக இருக்கிறதுக்கு பேர் கைரை, பள்ளமாக இருக்கிறதுக்கு பேர் சல்கை, தட் இஸ் ஃபரோஸ். இதனுடைய பர்பஸ் என்னன்னு சொன்னால், பிரெயினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இது பெருசாக்கும். பிரெயினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இது பெருசாக்கும். In the fibers of tracks are covered with myelin sheath. Enga anda track irukku nu solli pathingana right and left hemisphere cerebral pirinja pinadi keel pogudila ulla corpus callosum nu rendu inaikkum solli sonnom adu myelin sheath nala cover pannapatta nervous track constitute the inner part of the cerebral hemisphere. Cerebral hemisphere la ul pogudila ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சதுக்கு பின்னாடி கீழ்ப்பகுதியில் ரெண்டும் லிங்க் ஆகிருக்கு. என்ன, தட் இஸ் கார்பஸ் கலோசம், தட் இஸ் ஒயிட் மேட்டர், அது ஒயிட்டாக இருக்கும். நவ லெட் சி ஹவ் இட் லுக்ஸ். இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் செரிபரம். இந்த செரிபரத்தில் கீழ்ப்பகுதியில் இப்படி ரெண்டாக வெட்டியிருக்கோம். ஸோ இது ஒரு ஹெமிஸ்பியர், இன்னொரு ஹெமிஸ்பியர் இந்த பக்கம் இருக்குது. இந்த ரெண்டையும் இணைக்கிற பகுதி தான் கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம், இந்த கார்பஸ் கலோசம் தான் என்ன, இந்த பிரியோட இந்த பகுதி, இன்னொரு பிரியோட இந்த பகுதியும் ஒட்டி வச்சுருக்கு. திஸ் இஸ் ஒயிட் மேட்டர் அண்ட் திஸ் இஸ் கிரே மேட்டர். சரியா, இந்த செரிபரம் அங்கங்கே ரிட்ஜஸ், இது ஃபர்ரோ, இது ஃபர்ரோ, இது ரிட்ஜு, அடுத்து ஒரு ஃபர்ரோ ஒரு ரிட்ஜு, ஒரு ஃபர்ரோ ஒரு ரிட்ஜு, இப்படி எல்லா இடத்துலையும் உருவாகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு சல்கை அண்டு கைரை. கைரைனா ரிட்ஜ், சல்கைனா ஃபர்ரோ. அது பிரெயினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை
அதிகப்படுத்துது, பிரெயினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவது அதிகப்படுத்துது. அதனால தான் ஏராளமான ப்ராசஸ் அது பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஏரியா கூடுறது மட்டும் இல்லை, ஹோல் பாடியுடைய வெயிட்டில் பிரெயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.45 grams இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நியரிங் 2% ஆஃப் தி பாடி வெயிட். ஆனால் இதற்கு தேவையான பிளட் சப்ளையே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 times மோர். மற்ற ஆர்கன் எல்லாத்துக்கும் போகிறத விட ஹோல் பாடி பிளட் ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை, எனர்ஜி சப்ளை பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் 10 times மோர். ஆனால் வெயிட்டு 2 times, 2%, நாட் 2 times, 2%. ஆனால் இது அதிகமாக எனர்ஜி எடுக்குது. ஏன்னா இதுதான் ப்ராசஸிங் ஏரியா, டோட்டல் பாடியுடைய எல்லா இம்பல்சஸையும் ப்ராசஸ் பண்ணுங்கிறதுனால டேக்ஸ் மோர் எனர்ஜி. அடுத்து செரிபரத்துக்கு கீழே தலமஸ், தலமஸ்க்கு கீழே ஹைப்போ தலமஸ், அப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட், அது ஒரு இன்ஃபண்டிபுலம் மூலமாக இஸ்மஸ் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ஒரு பீனியல் கிளாண்ட் இந்த பக்கம், இது ஒரு ஹார்மோனல் கிளாண்ட், ஹார்மோன் உற்பத்தி பண்ணுற கிளாண்ட். தென் செரிபெல்லம், திஸ் இஸ் மிட் பிரெயின். மிட் பிரெயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பான்ஸ், பான்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடுலா ஆப்ளங்கேட்டா அல்லது மெடுலா, அப்புறம் ஸ்பைனல் கார்டு, அப்புறம் ஸ்பைனல் கார்டு. ஏன்னா இந்த ஃபோர் பிரெயினில் செரிபிரல் கார்டெக்ஸ், ஃபோர் பிரெயின் மட்டும் இல்லை டோட்டல் பிரெயின்லேயே மேஜர் மேஜர் பார்ட் வந்து இஸ் செரிபிரம், சல்கை, கைரை, கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், கார்பஸ் லூட்டியம். தென் கம்ஸ் தலாமஸ், ஹைப்போ தலாமஸ், பிட்யூட்ரி கிளாண்ட் அண்டு பினியல் கிளாண்ட். இதெல்லாம் எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் போயிடுவது, நர்வஸ் சிஸ்டத்தில் இது சேர்க்கறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் தி ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த கார்பஸ் கொலோசம் இஸ் தி ஒயிட் மேட்டர் அஸ் தே ஆர் மைலினேட்டட். கார்பஸ் கொலோசம் இஸ் ஒயிட் மேட்டர், இட் இஸ் மைலினேட்டட். இந்த செரிபலத்தினுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி இது கோஆர்டினேட்ஸ் வித் செரிபரம், அது ஹைண்ட் பிரெயினில் இருக்கக்கூடியது, கோஆர்டினேட்ஸ் வித் செரிபரம், அதன் கூட கோஆர்டினேட் பண்ணி என்ன செய்யுதுன்னு சொன்னால் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் இன் த பாடி, அதாவது எல்லா ஸ்கெலிட்டல் மசிலுடைய ஆக்ஷனையும் திஸ் கண்ட்ரோல்ஸ். அதனுடைய மீனிங் என்னென்னா வாலண்டரி ஆக்ஷன் நம்ம டிசைட் பண்ணி செய்கிறோம், நம்ம நடக்கணும், உட்காரணும், படுக்க போகிறோம், நம்ம டிசைட் பண்ணுறோம், தட் இஸ் வாலண்டரி. வாட் வி ஆர் வில்லிங்லி டு டூ, நம்ம எதை செய்யணும்னு விரும்புகிறோமோ அது வாலண்டரி. என்ன அது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம உட்கார நினச்சா உட்காரலாம், நிற்கணும் நினச்சா நின்றுட்டுருக்கலாம், தட் இஸ் வாலண்டரி. அந்த மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருந்து வரக்கூடிய எல்லா சென்சஸையும் இந்த செரிபெல்லம் ப்ராசஸ் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கான ஆக்ஷன்ஸையும் அதை டிசைட் பண்ணுது, அந்த ஆக்ஷன்ஸுக்கு அதை ஆர்டர் கொடுக்குது. பட் அந்த ஆர்டர், மோட்டார் ஆர்டர் எல்லாமே செரிபுரம் வழியாகத்தான் அந்த செரிபெல்லத்துக்கு வரும், செரிபுரம் வழியாகத்தான் வரும். ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஃபைன் டியூனிங் ஸ்ட்ரக்சர், இது டைமிங், எக்ஸாக்ட்னஸ், எவ்வளவு வேணும், எவ்வளவு தூரம், என்ன எவ்வளவு டைமு, எவ்வளவு பிரைட்னஸ்ஸு, இப்படி எல்லா விஷயங்களையும் இது எக்ஸாக்டாக கரெக்டாக ஃபைன் டியூனிங். இது அது மேஜர் டியூனிங், இது பூரா டிசைடிங் ஃபேக்டர். செரிபெல்லம் வந்து டிசைட் பண்ணியிருக்கு, இது அதை ஃபைன் டியூன் பண்ணி ஆர்டர் கொடுக்குது. திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி செரிபெல்லம் அண்டு செரிபரம். தி செரிபரல் கார்டெக்ஸ் கண்டெயின்ஸ் மோட்டார் ஏரியா, அதனால தான் ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணமே என்ன, அண்டு சென்சரி ஏரியா. சென்சரி ஏரியாவில் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சென்சேஷன்ஸை பூரா டிசைட் பண்ணுறது. ஒரு சென்சரி ஏரியா மட்டும் இல்லை, மேஜர் சென்சஸ் அங்கே வந்து சேர்ந்துடும், அப்போ தான் ப்ராசஸ் பண்ண முடியும். வெறும் லைட் சென்ஸ் மட்டும் அங்கே வந்தால் ப்ராசஸ் பண்ண முடியாது, சவுண்ட் சென்ஸ் மட்டும் அங்கே வந்தால் ப்ராசஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே எல்லா சென்சஸ் அங்கே வரணும். ஸோ இட் இஸ் காட் ஸ்பெஷல் சென்சரி ஏரியா. அதுக்கான ஆர்டர் கொடுக்கறது பூரா மோட்டார் ஏரியா. அண்ட் இந்த ரெண்டும் போக தெர் இஸ் சமதர் ஏரியா, அங்கே இட் இஸ் நெய்தர் சென்சரி நார் மோட்டார், அதுக்கு பேர் என்ன அதில் மோட்டாரும் என்ன ஃபங்க்ஷனில் இருக்கிறதில்ல, கிளியராகவும் சென்சரியாகவும் இருக்கிறதில்ல, அல்லது மோட்டாரும் இன் ஃபங்க்ஷனில் இருக்கிறதில்ல. அந்த ஏரியாவுக்கு பார் அசோசியேஷன் ஏரியா. அசோசியேஷன் ஏரியான்னு என்ன அர்த்தம் சொன்னால் சென்சஸ் எல்லாம் வரக்கூடிய எல்லா சென்சேஷனையும் இம்பல்சஸையும்
என்ன லைட் இம்பல்ஸ், சவுண்ட் இம்பல்ஸ், ஏர் இம்பல்ஸ் பூராத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ராசஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் அசோசியேஷன் ஏரியாஸ். என்ன தேட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இன்டர் சென்சரி அசோசியேஷன். எல்லா சென்சேஷனையும் ஒன்றா சேர்க்கறது இன்டர் சென்சரி அசோசியேஷன். அதை மெமரிக்கு கொண்டு போகிறது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக மாற்றி மெமரியில் வைக்கிறது. அண்டு கம்யூனிகேஷன், அதுக்கான ஆர்டர்ஸை கொடுக்கறது, திருப்பி அதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. என்ன ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ஒர்க் ஆஃப் ஃபோர் பிரெயின், தட் இஸ் தி தட் இஸ் செரிபெலம். ஃபோர் பிரெயின் கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி மூமெண்ட்ஸ் அண்டு இன்டகிரேஷன் ஆஃப் சென்சர் இன்ஃபர்மேஷன் டு ஆல் ஹையர் அப்டிராக்ட் தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள், லாஜிக், நியாயம் தப்பு, தப்பு ரைட்டு, நியாயம் அநியாயம், இது மாதிரி எல்லாத்திற்கும் ஒரு காரண காரியங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சிஸ்டம். என்ன ஸ்பீச் அண்டு எமோஷன், நம்ம பேசக்கூடிய முறைகள், ஸ்பீச் அண்டு எமோஷன், என்ன எமோஷனில் நம்ம பேசுகிறோம், அந்த எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் திஸ் செரிபரம், செரிபெல்லம். அண்டு ஃபைன் டூனிங் இஸ் டன் பை செரிபரம். சரியா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா பிரைமரி சென்சரி ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறது, சென்சரி ஏரியாவை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, ஒன்று பிரைமரி சென்சரி ஏரியா, இன்னொன்று அசோசியேஷன் ஏரியா. அசோசியேஷன் ஏரியா எல்லா சென்சஸையும் ஒன்றா சேர்த்து அசோசியேட் பண்ணி, இன்னும் இன்டர் ரிலேட் பண்ணி, ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படுத்தி அதை ஃபைனல் டிசைட் பண்ணுறது. ஆனால் பிரைமரி சென்சரி ஏரியா இந்த செரிபரல் கார்டெக்ஸில் ரிசீவ் ஆகுது, அண்ட் ஐ டு ப்ராசஸ் தி விஷுவல், ஆடிட்டரி, சொமோட்டோ சென்சரி, கஸ்டேட்டரி அண்ட் ஆல்ஃபேக்டரி. என்ன கண்ணிலிருந்து வர்றது, காதிலிருந்து வர்றது, மூக்கிலேருந்து வர்றது, நாக்கிலேருந்து வர்றது, எல்லா விதமான சென்சரியையும் இது என்ன செய்யுது, ப்ராசஸ் பண்ணுது. தி செரிபரம் ரேப், செரிபரத்துக்கு கீழே தலாமஸ் இருக்குது, விச் இஸ் அ மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்டு மோட்டார் சிக்னலிங். இது பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸையும் கோஆர்டினேட் பண்ணுறது, ஒன்றோட ஒன்று இணைச்சி கொடுக்கறது, என்ன அந்த வேலையை செய்கிறது, இட் இஸ் என்ன தலாமஸ். அப்புறம் அதுக்கு கீழே இதில் ஒரு முக்கியமான விசேஷமான அம்சங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், நம்ம ரைட்ஸிலிருந்து வரக்கூடிய எல்லா இம்பல்சஸும் ரைட் பிரெயினுக்கு போகும் அப்படி கிடையாது, இன்னும் லெஃப்ட் சைட்லேருந்து வர்றது போகிறா லெஃப்ட் சைடுக்கு போகும் கிடையாது. ஆனால் கான்ட்ராலேட்ரல் எதிர்ப்பதமான சைடுகளுக்கு ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய இம்பல்சஸ் லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்பியருக்கும், லெஃப்ட் சைடில் இருந்து வரக்கூடிய இம்பல்சஸ் பூரா ரைட் செரிபிரல் ஹெமிஸ்பியருக்கும் மாற்றி போகுது. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன கான்ட்ராலேட்ரலி ஆர்கனைஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். கான்ட்ரானா எதிர்ப்பதமாக, லேட்ரல் சைடு. ரைட் ஹெமிஸ்பியர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ப்ராசஸ் சிக்னல்ஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி. அதே மாதிரி தி லெஃப்ட் ஹெமிஸ்பியர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ப்ராசஸ் தி சிக்னல்ஸ் ஃப்ரம் தி ரைட் சைட் ஆஃப் தி பாடி. என்ன ட்ராக் மாறிடுது, இங்கேருந்து நெரு போகுது ஆனால் அங்கே போய் ட்ராக்கு மாறிடுது. ஈச் ஹியூமன் பிரெயின் டெவலப்ஸ் டிஃபரண்ட்லி லீடிங் டு யூனிக் லேட்ரலைசேஷன் இன் இண்டிவிஜுவல்ஸ். இந்த கான்ட்ரா லேட்ரல் லேட்ரல் சைடில் மாறுறது நம்ம எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி அது மாறும். உதாரணமாக சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதுன்னு சொன்னால் அது ரைட் ஹேண்டு பிரெயினில் ரைட் சைடில் உள்ள ஹெமிஸ்பியரில் வேலை செய்யும். ஆனால் நம்ம ரைட் சைடு ஹேண்டில் எழுத பழகணும்னு சொன்னால் அது லெஃப்ட் சைடு மாறிடும். அப்போ எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் கிடையாது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ட்ரெயினிங் ஹவ் யூ டூ, பட் இந்த ஆப்போசிட் சைட் இது போய் நிற்கிது. ஓகே, இந்த செரிபரல் ஹெமிஸ்பியரை நாம் இப்படி டிசெக்ட் பண்ணி பார்த்தா, முதல்ல இப்படி பார்த்தோம், ஏன்னா இப்போ இப்படி பார்க்கலாம், ஹரிசாண்டலாக பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஹெமிஸ்பியரை பிரிக்கக்கூடிய ஃபிஷர். இந்த ஃபிஷரில் ஒன்று ரைட் சைட், ஒன்று லெஃப்ட் சைட். இன்சைடில் பார்த்தீங்கன்னா கார்பஸ் கொலோசோம் ஒயிட் மேட்டராக இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரே கலரில் இருக்குது. தி சே தட் இஸ் கிரே மேட்டர் மோர் ஆஃப் தி நியூரல் பாடி, நியூரல் செல்ஸ் உடைய பாடிஸ் கான்சன்ட்ரேட் ஆகியிருக்கு. ஒரு ரிட்ஜி இருக்குது, தட் இஸ் கால்டு கைரை. அது உள்ள பள்ளமாக இருக்குது, தட் இஸ் கால்டு சல்கஸ். இது வந்து அதனுடைய ஏரியாவை அதிகப்படுத்துது, பிரெயினுடைய ஏரியாவை அதிகப்படுத்துது. இது ஃபோர் பிரெயின், இது ஃபோர் பிரெயின், இதான் லாங்கிடியூடினல் ஃபிஷர். லாங்கிடியூடனல் ஃபிஷர் மட்டும் கிடையாது, இன்னும் கேர்ஃபுல்லாக டீப்பராக படித்தோம்னு சொன்னால் இப்படி கிராஸ் ஆகும் ஒரு ஃபிஷர் இருக்கும். அந்த ஃபிஷர் என்ன செய்யும் சொன்னால் ரொம்ப விசேஷமாக செய்யும்.
இந்த ஃபிஷருக்கு பாதி இந்த பக்கம் இருக்கும் பாதி அந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த பாதி முடிஞ்சோடனே ஒரு கைரஸில் மோட்டார் சென்சஸ் வரும், சாரி சென்சஸ் ரிசீவ் ஆகும், சென்சர் ரிசப்ஷன் நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கைரஸில் மோட்டார் ஆக்ஷனுக்கான ஆர்டர் வரும். இப்படி எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆர்கனும் இந்த பகுதியில் சென்சேஷன் இருக்கும், அந்த பகுதியில் மோட்டார் ஆக்ஷன் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலி அரேஞ்ச் ஸ்ட்ரக்சர் அது. பட் தட் யூ வில் ஸ்டடி இன் தி ஹையர் கிளாஸஸ். ஹைப்போதலாமஸ் லைஸ் அட் தி பேஸ் ஆஃப் தி தலாமஸ். தலாமஸ்க்கு கீழே ஹைப்போதலாமஸ் இருக்குது. ஹைப்போதலாமஸ் வந்து நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அதில் தனித்தனியாக இருக்குது. அது எதை கண்ட்ரோல் பண்ணுது, நம்முடைய பாடி டெம்பரேச்சர், ஈட்டிங், தஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை பூரா இந்த ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்ணுது. குரூப்ஸ் ஆஃப் நியூரோ செக்ரெட்டரி செல்ஸ் இது இருக்குது, அது செக்ரெட்ஸ் ஹார்மோன்ஸ். ஹைப்போதலாமஸ் செக்ரெட்ஸ் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ், முதலே பார்த்துருக்கோம், ஆட்ரினோ கார்டிகாய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஆட்ரினோ கார்டிகாய்ட் இனிபிட்டிங் ஹார்மோன், பாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அல்லது லூட்டிலைசிங் ஹார்மோன், ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது, எக்ஸிபிட் பண்ணுறது எல்லாத்துக்கும். அதாவது தட் ஹார்மோன் வில் கண்ட்ரோல் தி பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டில் போய் என்ன வேலை செய்யணும், அட்ரினல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், இது எல்லாத்தையும் இந்த ஹைப்போதாலமஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இனிபிட் பண்ணணுமா எக்ஸைட் பண்ணணுமா அந்த வேலையில் டிசைட் பண்ணுறது திஸ் ஹைப்போதாலமிக். என்ன, இட் ஹஸ் காட் மெனி செக்ரெட்டரி செல்ஸ். அடுத்து தி குரூப் ஆஃப் அசோசியேட் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ். அதோட ஒட்டி இன்னும் கொஞ்சம் குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது பேர் அமிக்தலா, ஹிப்போகாம்பஸ், அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இட் இஸ் கால்டு லிம்பிக் லோப் ஆர் லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் லோப் ஆர் லிம்பிக் சிஸ்டம்னா என்ன சொன்னால், மோஸ்ட் ஆஃப் தி ஹியூமன் பீயிங்ஸ் உடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ராசஸ் பண்ணும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் லிம்பிக் சிஸ்டம். இது பர்டிகுலர் டைப் ஆஃப் நியூரான்ஸ், நியூரான் செல் பாடிஸ், அது அந்த மாதிரி வேலைகளை செய்யும். ஈவன் இந்த லிம்பிக் சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் ஆஃப் தி மேன். ஒரு மேனோடைய செக்ஷுவல் பிஹேவியர் எப்படி இருக்கும், அதை வந்து இந்த லிம்பிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. வித் தி ஹைப்போதலாமஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் தி ரெகுலேஷன் ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன், எக்ஸைட்மெண்ட், ஜாலியாக இருக்கிறது, ஆஹா ஆச்சரியப்படுறது, ப்ளஷர் சந்தோஷமாக இருக்கிறது, ரேஜ் கோவப்படுறது, ஃபியர் பயப்படுறது, என்ன உந்து சக்தியாக நமக்கு செயல்படுறது, இதை செய்யணும் அதை செய்யணும் ஆர்வம், இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த லிம்பிக் சிஸ்டமும் இந்த ஹைப்போதாலமஸும் சேர்ந்து அந்த வேலையை செய்து. தீஸ் ஆல்சோ தேர் இன் தி ஃபோர் பிரெயின். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி அபவுட் தி சிஎன்எஸ்.